Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, in this video, we will Tamil Nadu Medical Selection MBBS, BDS counseling 4 suggestions. Sir, choice filling locking la panniyache appadina I am sorry. Idu konjam na delay pannitenda konjam seekirame potrukla but irundalum sorry but still we have time. Innum choice lock pannala appingiravanga இத பார்த்து நீங்க பயன்படுத்திக்கலாம். 4 சஜஷன்ல சாய்ஸ் ஃபில்லிங்ல இருக்கக்கூடிய 4 சஜஷன்ல சஜஷன் 1ல ஒருவேளை உங்களுக்கு MBBS மட்டும் தான் வேண்டும் அதுவும் கவர்மெண்ட் காலேஜில மட்டும் தான் ஜாயின் பண்ணனும் விரும்பறவங்களுக்கான சஜஷன். இதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ரூல் MBBS மட்டும் தான் சார் ஜாயின் பண்ணுவேன் அதுவும் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் இல்லனா ரிப்பீட் பண்ண போறலாம்னு இருக்கேன் அப்படிங்கற மனநிலை இருக்கவங்க இல்ல நல்ல மார்க் வாங்கி இருக்கேன் எனக்கு MBBS கவர்மெண்ட் காலேஜிலே கிடைச்சணும் அப்படிங்கறவங்க மட்டும் தான் இந்த சஜஷன் 1 க்கு நீங்க ஃபாலோ பண்ண கரெக்ட்டா இருக்கும். சோ இப்போ எனக்கு MBBS மட்டும் தான் வேணும் கவர்மெண்ட் காலேஜில மட்டும் ஜாயின் பண்ணதா விருப்பம் இந்த எண்ணம் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்ல மாறிட கூடாது. மாறிடுச்சுனா நம்ம பொறுப்பு இல்ல காரணம் என்னன்னா ஆப்ட் அவுட் ஆப்ட் அவுட்னா என்ன ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க ஃபில் பண்ணாத சாய்ஸ் ஃபில் பண்ணாத கல்லூரிகள் செகண்ட் ரவுண்ட்ல இருந்து உங்களுக்கு காமிக்காது. அப்ப BDS நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபில் பண்ணலனா செகண்ட் ரவுண்ட்ல BDS ஏ காமிக்காது அப்படிங்கறத மைண்ட்ல நம்ம வச்சுக்கணும். ஓகே இப்போ MBBS மட்டும் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் அப்படிங்கறவங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 36 இருக்கு. அத உங்க ஆர்டர் as per your choice not others choice மற்றவங்களோட சாய்ஸை ஃபாலோ பண்ணக்கூடாது உங்கள் சாய்ஸை ஃபாலோ பண்ணுங்க. எந்த ஒரு கல்லூரியையும் விட்டுறாதீங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் 700 மார்க் வாங்கியிருக்காங்க. சார் நானும் 36 காலேஜும் ஃபில் பண்ணணுமா? கண்டிப்பாக 36 காலேஜையும் உங்கள் விருப்ப ஆர்டரில் ஃபில் பண்ணுங்கள். சார் என்ன சார் லூசுத்தனமாக பேசுகிறீங்க ஒரு 3 காலேஜ் இல்லை 5 காலேஜ் இல்லை 10 காலேஜ் ஃபில் பண்ணாலே எனக்கு அலாட் ஆகிடுமே நான் ஏன் 36 காலேஜும் ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்க வேண்டாம். நீங்கள் 36 காலேஜும் ஃபில் பண்ணிவிட்டு ஜம்முன்னு அமைதியாக உட்காந்துருங்க. உங்கள் ஆர்டர் படி உங்கள் ப்ரிஃபரன்ஸ் படி ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்துன்னு என்ன காலேஜ் போட்டிருக்கீங்க மொதல் காலேஜில் உங்களுக்கு சீட் இருக்கா இருந்தால் கொடுத்துருவாங்க இல்லைன்னா தான் செகண்ட் வருவாங்க அதில் சீட் இருக்கா கொடுத்துருவாங்க இல்லனா தான் தேர்ட் வருவாங்க. சோ ஒரு சீட் அலாட் ஆயிடுச்சுனா அதுக்கு அப்புறம் உள்ள கல்லூரிகள் ஆட்டோமேட்டிக்கா ஒமிட் ஆயிடும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்ல இருந்து. சோ நோ நீட் டு worry. அதே போல சார் நான் 545 வாங்கி இருக்கேன் நான் என்ன பண்ணட்டும் ஒரு 10 காலேஜ் கடைசியா இருக்குறத நான் போட்டா இல்ல நீங்களும் இந்த 36 கல்லூரிகளை போடுங்க. சார் நான் ஏன் சார் MMC போடணும் எனக்கு MMC கிடைக்காதே சார்னு நீங்களாக முடிவு பண்ணாதீங்க. ஸ்மார்ட்டாக யோசிக்கிறதா நினைக்காதீங்க. உங்கள் மார்க் என்னவாக இருந்தாலும் சரி 36 அரசு கல்லூரிகளோட ஆர்டர் படி அதாவது உங்களோட ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டரில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். சார் ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குங்க அங்கே வருஷத்துக்கு 1 lakh ஃபீஸு 5.5 வருஷம் கழிச்சு 1 year நீங்கள் MBBS ஒர்க் பண்ணணும் டாக்டராக ஒர்க் பண்ண அவங்க சொல்கிற இடத்துல அந்த கல்லூரியின் பெயர் ESI KK நகர் சென்னை அந்த கல்லூரி 37வதா நீங்கள் போட்டுக்கலாம். அது வீட்டில் பேசி முடிவு பண்ணுங்கள். ஸோ நான் படித்தா MBBS மட்டும்தான் படிப்பேன் அதுவும் அரசு கல்லூரிகளில் மட்டும்தான் படிப்பேங்கிறவங்க இந்த சஜஷனை ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சார் இங்கே 545ன்னு சொல்லியிருக்கீங்க நான் 445 அப்போ எனக்கு நீங்கள் 200 மார்க்காக இருந்தால் கூட நீங்கள் 200 மார்க்காக இருந்தால் கூட ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தால் கூட கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் வேணும் அப்படின்னா 36 அரசு கல்லூரிகள் 37வதா ESI KK நகர் விருப்பம் இருந்தால் போட்டுக்கணும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கிடைக்குமா கிடைக்காதான்னு இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஜோசியம் தான். ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு என்னைக்கு தான் தெரியும் ரிசல்ட் வர அன்னைக்கு தான் தெரியும். அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். சஜஷன் 1. இப்போ சஜஷன் 2. சார் நான் கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் MBBSஓ அல்லது BDSஓ சேர விரும்புகிறேன் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் செல்ஃப் ஃபினான்சிங் சீட் கிடையாது கவர்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் காலேஜ் கிடையாது கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் நான் ரிப்பீட்லாம் பண்ணிட்டதுனால கவர்மெண்ட்டில் MBBS கிடைச்சா பார்க்குறேன் இல்லைனா கவர்மெண்ட்டில் BDS ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல நான் தெளிவாக சொல்லிடுறேன் இதுவும் கவர்மெண்ட் கல்லூரி மட்டும்தான் அரசு கல்லூரி மட்டும்தான். MBBS கிடச்சா கவர்மெண்ட் காலேஜில் நான் MBBS படிக்கிறேன் இல்லைனா BDS போகிறேங்கிறவங்க ரவுண்ட் 1ல் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் உங்கள் ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டரில் போடுங்க. சார் மார்க் கம்மியாக இருக்குது நான் ஏன் மெடிக்கல் காலேஜ் போடணும் அது அப்படி ஒரு கேள்வியே வரக்கூடாது. அந்த தவறை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. அந்த தவறை பண்ணவே பண்ணாதீங்க. ஏ மார்க்குக்கு சீட்டு கிடைக்காதுன்னு நீங்க சொல்ல முடியாது. அதே போல ஏ மார்க்குக்கு இந்த காலேஜில் தான் சீட்டு கிடைக்கும்னு யாருமே டிசைட் பண்ண முடியாது. உங்களோட ஆர்டர் என்ன, ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர், உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன மெடிக்கல் காலேஜில் சேரணும்னு விருப்பம், ரெண்டாவது மூணாவது அப்படியே 36 காலேஜும் பேப்பர் ஒர்க் பண்ணி அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. 37வது ஏஎஸ்ஐ கேகே நகர் வேணும்னா போட்டுங்க, இல்லை இடையில கூட போட்டுங்க, உங்கள் விருப்பம். அப்புறம் பிடிஎஸ், கவர்மெண்ட் பிடிஎஸ் காலேஜ், நீங்கள் கவர்மெண்ட்டில் தான் சேரணும் அப்படின்னா 3 கவர்மெண்ட் பிடிஎஸ் கல்லூரிகள் இருக்குது. ஒன்று சென்னையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் சென்னை. ரெண்டாவது ராஜா முத்தையா டென்டல் காலேஜ் கடலூரில் இருக்குது. மூணாவது புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் டென்டல் காலேஜ். இந்த 3 கல்லூரியும் உங்கள் விருப்ப ஆர்டரில் போட்டுக்கங்க. இது யாருக்கு, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இல்லை கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் மட்டும் படிக்கணும்னு விருப்பம் உள்ளவர்களுக்கு. சரி, இப்போ சஜஷன் 3. சார் எம்பிபிஎஸ் மட்டும், இதில் பிடிஎஸ் கிடையாது, எனக்கு எம்பிபிஎஸ் மட்டும்தான், பல் டாக்டர்லாம் வேணாம், நான் கவர்மெண்ட் காலேஜில் சேரவோ அல்லது எஸ்எஃப்பில் சேரவோ, எஸ்எஃப்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் 4.5 லட்சம் ரூபாய் டியூஷன் ஃபீஸ் மட்டும் போட்டிருக்காங்க இல்லையா, அதாவது ஃபீஸ் வந்து 8 லட்சத்துலேருந்து 11 லட்சம் வரைக்கும் வருஷத்துக்கு போகலாம், இன்க்ளூடிங் ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், எல்லா ஃபீஸ், எதிர ஃபீஸ் எல்லாம் சேர்த்து 1 இயர் ஃபீஸ் 8 லட்சத்துலேருந்து 11 லட்சம் வரைக்கும் போகலாம். அந்த சீட்டில் எம்பிபிஎஸ் சேர எனக்கு விருப்பம்தான், ஆனால் படித்தா நான் எம்பிபிஎஸ் தான் படிப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு சஜஷன் 3. இதில் எய்தர் கவர்மெண்ட் ஆர் எஸ்எஃப் சீட் சேர்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு 36 அரசு கல்லூரிகளை போட்டுக்குங்க. திருப்பியும் நீங்கள் ஒரு தவறு செய்யாதீங்க, ஏன் மார்க்குக்கு அரசு கல்லூரி கிடைக்காதுங்க சார் அப்படின்னு யாருமே சொல்லாதீங்க. 36 அரசு கல்லூரி போடுங்க. போடுறதுல உங்களுக்கு என்ன வருத்தம்? 37வது செமி கவர்மெண்ட் காலேஜ், இதை முன்னாடி போட்டுக்கிட்டாலும் போட்டுக்குங்க உங்கள் ஆர்டர் படி. 21 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் போட்டுக்குங்க. 21 செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட் காலேஜ், நீங்கள் ஏன்னா செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட் காலேஜில் மெடிக்கல் சீட் 4.5 லேக் டியூஷன் ஃபீஸ் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் மற்ற இதர ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து வருஷத்துக்கு 7.5 லட்சத்துலேருந்து 11 லட்சம் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. கல்லூரிக்கு கல்லூரி அது மாறும். அதுக்கடுத்து 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. இதை அப்படியே ஆர்டராக உங்கள் விருப்ப ஆர்டரில் கல்லூரிகளை அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போது இது யாருக்கு, எம்பிபிஎஸ் தான் படிப்பேன், ஒன்று கவர்மெண்ட்டில் படிக்கிறேன், மார்க் குறைவாக இருக்குது, கவர்மெண்ட்டில் சீட் கிடைக்கலன்னா எஸ்எஃப் ப்ரைவேட் காலேஜில் கூட செல்ஃப் ஃபினான்சிங் சீட் சேர்ந்து எம்பிபிஎஸ் படிச்சுக்கிறேங்கிறவங்களுக்கு இந்த ஆர்டர் ஓகே. இப்போ சஜஷன் 4. எம்பிபிஎஸ்ஸோ பிடிஎஸ்ஸோ ஏதோ ஒன்று படிச்சுக்கிறேன், கவர்மெண்ட்டில் கிடைச்சாலும் சரி செல்ஃப் ஃபினான்ஸில் கிடைச்சாலும் சரி, ஏன்னா நான் எக்கச்சக்கமான தடவை ரிப்பீட் பண்ணிட்டேன், இனிமேல் வீட்டில் எனக்கு வந்து ரிப்பீட் பண்ண அலோவ் பண்ணல, நான் எம்பிபிஎஸ் படிக்கலை அப்படின்னா வேறு கோர்ஸ் போகிறதுக்கு பதிலாக பிடிஎஸ் டென்டல் சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கான 4th சஜஷன் என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 36 கல்லூரிகளை அரசு மருத்துவக் கல்லூரிகளை ஃபில் பண்ணுங்கள். அடுத்து 1 செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இதை மிக்ஸ்அப் கூட பண்ணிக்கோங்க. 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் போடுங்க. 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் போடுங்க, செல்ஃப் ஃபினான்ஸ் சீட் வந்துடும். 3 கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் போடுங்க. 20 ப்ரைவேட் டென்டல் காலேஜ் போடுங்க. இது நான் எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னா பிடிஎஸ் சேர்ந்துக்க விரும்புகிறேன், அதே போல் எஸ்எஃப்பில் கூட சேர்ந்து படிக்க விரும்புகிறேன், இனிமேலாம் எனக்கு ரிப்பீட் பண்ண வாய்ப்பு இல்லை, எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னா டென்டல் படிக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கான ஆர்டர் சஜஷன் 4. இதில் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வருஷம் நீங்கள் காலேஜஸை மிக்ஸ்அப் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சென்னையிலேயே படிக்கணும்னு நினைக்கிறேன் சார், இல்லை ஒரு பர்டிகுலர் ஊருக்கு பக்கத்தில் படிக்கணும்னு நினைக்கிறேன் சார், இந்த மாதிரி சில ப்ரிஃபரன்ஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம், பல காரணங்கள் இருக்கும். ஸோ உங்கள் ப்ரிஃபரன்ஸ் படி கல்லூரிகளை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கல்லூரியை விட்டிங்களோ ஃபஸ்ட் ரவுண்டில், அது அடுத்த ரவுண்ட்லேருந்து காமிக்காது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 4 சஜஷனும் உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி சாய்ஸ் ஃபில் பண்ணதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து க்ராஸ் செக் பண்ணிவிட்டு உங்கள் அம்மாட்ட அப்பாட்ட மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிச்சிட்டு கரெக்டாக தான் போட்டிருக்கீங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் லாக் பண்ணிவிடுங்க. அப்போ இன்னும் மிகச்சரியானதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ ஸோ மச். Thank you.